அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஆர்பியில வந்திருக்க லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் உடைய ரிசல்ட்ஸ், சரிங்களா? அடுத்தது ஏடிடபிள்யூடைய கவுன்சிலிங், இந்த ரெண்டு விஷயத்தை தான் பார்க்க போறோம். சரி, இதுல ஏடிடபிள்யூ அப்படின்னு சொன்னா, ஆதி திராவிட வெல்ஃபேர்ல தமிழ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்களுக்கு கவுன்சிலிங் நடக்காம இருந்தோம், மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னும் எக்கனாமிக்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து ஏடிடபிள்யூ வந்து இன்னும் ஃபில் பண்ணல, அதுல இப்ப தமிழ் மட்டும் கூப்பிட்டுருக்காங்க, சரிங்களா? இப்போ இந்த தமிழில் கூப்பிட்டவங்களை வந்து என்றைக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8/1/2021 வர வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. சென்னையில் தான் இதுக்கான கவுன்சிலிங் நடக்குது. ஆல்ரெடி ஏடிடபிள்யூவில் யாராவது செலக்டாக இருந்தீங்க தமிழ் டிபார்ட்மெண்ட்ஸ், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாக்கா இதை மிஸ் பண்ணிட போகிறாங்க, ப்ளீஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட், இன்றைக்கி டிஆர்பியில் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்டிங் இருந்த எக்கனாமிக்ஸோடைய கேஸ் முடிச்சுட்டு இன்றைக்கி அதோடைய ரிசல்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு குவெஸ்டன் மட்டும் அவங்க மாடிஃபை பண்ணியிருக்காங்க. குவெஸ்டன் நம்பர் 103 ஆல்ரெடி ஃபைனல் கீழே அவங்க ஆப்ஷன் சியாக வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் ரிவைஸ்டு லிஸ்ட்டில் ஆப்ஷன் 4 ஆப்ஷனுமே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் கொடுத்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் அவங்களுடைய லிஸ்ட்டு ஆல்ரா இருக்கு. அவங்களுடைய மார்க்ஸ்லேயே ஒரு சிலருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மேபி அதே ப்ரைஸ்லையும் இருக்கலாம், ஓகேங்களா? எக்ஸாம் எழுதுனா 6000 மெம்பர்ஸோடைய ரிசல்ட்ஸையும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு, அதை பேஸ்ட் ஆன் அந்த கீ சேஞ்சை வச்சு ரிவைஸ்டு லிஸ்ட்டு தான் இது, ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட், ஆல்ரெடி சிவிக்கு கால் ஃபார் பண்ணி உங்களுக்கு சிவிலாம் முடிச்சுட்டாங்க இல்லையா, பழைய மார்க்ஸ் பேஸ் பண்ணி அதுக்கான லிஸ்ட்டையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் யார் நியூவாக சிவி அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரெஜிஸ்டர் நம்பர்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நம்பர்ஸ் 179லேருந்து 194 வரைக்கும் இருக்கு, சரிங்களா? இவங்களுக்கு வந்து நியூவாக சிவி கால் ஃபார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இதுதான் எனக்கு இருக்க நியூஸ். அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப டிஆர்பி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே நியூ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, நியூ நோட்டிஃபிகேஷன்ஸோடு வரப்போகுது. ஆல்ரெடி டிஎன்பிசியோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுட்டாங்க, ஆனுவல் பிளானர் கொடுத்தாச்சு. இப்போ டிஆர்பியுடைய ஆனுவல் பிளானர் டிசம்பர் ஹெண்டில் ஜனவரி 1st week அப்படின்னு பிளானில் இருந்தது, அதுக்கப்புறம் அமைச்சர் சொல்லியிருந்தார் ஜனவரி எண்டுக்குள்ளே அது நியர்லி இன்னொரு 1 weekல ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க, சரிங்களா? 1 week மேக்ஸிமம் ஒரு 10 days ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆகிடும். அப்படி ரிலீஸ் ஆஃப்டர் பொங்கலில் பிஃபோர் பொங்கலே நம்ம ஆனுவல் பிளானர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2000+ வேகன்சிஸ் பிஜி கிரேட்லையும், 300+ பிடி கிரேட்லையும் இருக்கு, சரிங்களா? அதில் பிஜியில் வந்து இன்க்ளூடிங் கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்கிறதா ஒரு மெசேஜ், அது 100% ஷுர் கிடையாது. 300-500 வேகன்சிஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இது அப்ராக்சிமேட் வேல்யூ தான், செவி செய்தி, இது அக்யூரேட் கிடையாது, திரும்ப சொல்கிறேன். ஆனால் பிடியில் ஓவரால் 2000 வேகன்சிஸ், சரிங்களா? இது வந்து சிஎம்சியில் ரிப்ளைல பார்த்தீங்கன்னா 1900+ வேகன்சிஸ்ன்னு சொல்லிட்டு ரிப்ளை மெசேஜ் ஒன்று ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் ஆயிருக்கும். ப்ளஸ் அதோட இல்லாமல் அடிஷனலாக இன்னும் கொஞ்சம் வேகன்சிஸ் ஆட் ஆயிருக்கு. அண்ட் இது முடிச்சதுக்கப்புறம் இன்னும் ஏடிடபிள்யூவில் ஃபில் பண்ணாமல் இருக்கக்கூடிய வேகன்சிஸை இதை பேஸ் பண்ணி ஃபில் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் முடிச்ச உடனே நமக்கு என்ன ஆக போகுதுன்னா, ஆனுவல் பிளானர் ஆல்ரெடி யாராவது எக்ஸாமில் நியர்பை மிஸ் பண்ணியிருந்தீங்க இல்லை வேறு ஏதாவது இருந்தாக்கா கண்டினியூவாக உங்களுடைய ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.